என்றென்றும் எங்களை வாழ வைத்து வழிகாட்டிக் கொண்டிருக்கும் இதய தெய்வம் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, முகத்திலே தன்மதியின் ஒளியும் தங்கள் திருப்பெயரிலே அந்த விண்மதியின் ஒலியும் இணையப் பெற்ற தாங்கள் எங்களுடைய அன்பு படைப்பான நிலாவுக்கு நேரில் தோன்றி ஆசி புரிகின்ற உணர்வு எங்கள் உள்ளத்திலே அரும்புகின்றது. தங்களுடைய ஒளிபடைத்த தாயுள்ளத்தின் ஆசிகளை எங்களுக்கு நேரில் வந்து வழங்க வேண்டுகிறோம், வருவீர்கள் என நம்புகின்றோம். கருமாரி, காமாட்சி, வெக்காளி அம்மா, இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். சாமி கும்பிட்டாச்சுல்ல, சீக்கிரம் கூட அத்தா பசிக்குது. அட திருட்டு போயமாவனே, முந்தா நாள் தோணுது அப்படியே வயித்துல இருக்கு, இன்னுமா பசிக்குது? கொஞ்சம் பொறேடா. அதா இட்லி கூட அத்தா அண்ணன் சீக்கிரம் வாங்கிட சொல்லிச்சு. கொஞ்சம் பொறப்பா, ஐயனார் கையால பொத போனி பண்ணாம ஆத்தா நமக்கு எப்ப இட்லி கொடுத்துச்சு? என்ன நம்ம கையால போனி பண்ண ராசியா இருக்காதா? அது எப்படிப்பா ராசியா இருக்கும்? அவன் பிள்ளைதான் தத்தெடுப்பான், ஐயனார் ஆத்தாவே தத்தெடுத்துட்டானே. சொல்ல போனா இது ஆத்தா கடை இல்ல, ஐயனார் கடை. சின்ன பூக்கள் இங்கு வட்டம் போடுது, என்னை சுற்றி ஆடுது, எந்த நெஞ்சை எள்ளுது. தம்பி என்றும் தங்கை என்றும் வந்த சொந்தமா, என்றும் வாழும் பந்தமா, நானும் என்ன சொல்வது. பூங்காற்றே பிள்ளை என்று பேர் படைத்த நீரூற்றே, நானும் உங்கள் அண்ணன் அல்லவா, பாடவா கூடவே ஆட்டம் போடவா. சின்ன சின்ன பூக்கள் இங்கு வட்டம் போடுது, என்னை சுற்றி ஆடுது, எந்த நெஞ்சை எள்ளுது. தம்பி என்றும் தங்கை என்றும் வந்த சொந்தமா, என்றும் வாழும் பந்தமா, நானும் என்ன சொல்வது. போரம் குடியிருப்போரும் வாங்கி தின்னும் சரக்கு, சைக்கிள் வண்டி மீது இருக்கு. ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை போல் இருக்கும் இந்த இனிப்பு, இதற்கென்றும் உண்டு மதிப்பு. அன்றாடம் மூட்டை தூக்கும் சுப்பனும், ஆட்டோவை ஓட்டுகின்ற குப்பனும், எல்லாரும் பட்டு தின்பது எப்போதும் சுத்தமாக உள்ளது. வாடாயன் பொன்மணி, கண்ணார கண்மணி, உள்ளனே உள்ளவன் ஏழை அல்லட. சின்ன சின்ன பூக்கள் இங்கு வட்டம் போடுது, என்னை சுற்றி நாடுது, எந்த நெஞ்சு எழுது. தம்பி என்றும் தங்கை என்றும் வந்த சொந்தமா, என்றும் வாழும் பந்தமா, நானும் என்ன சொல்வது. நான் ஒருத்தர் மாதிரி பேசுறது யாருமே சொல்லுங்க பாப்போம். ஓங்க குழந்தைங்கள ஓங்க, இந்த பஞ்சு முட்டோட வரலாறு சொல்றேன். நீங்க இந்த பஞ்சு முட்டை சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லா படிக்க தோணும், நல்லா விளையாட தோணும், உங்க பெற்றவங்க தாய் தந்தை எல்லாம் காப்பாத்த தோணும். அதுக்கு நீங்க சாப்பிட வேண்டியது இந்த பஞ்சு முட்டை. அடுத்தது சொல்றேன், இந்த பஞ்சு முட்டையோட மகிமை அது உங்களுக்கு தெரியாது. அது தெரியணும்னா நீங்க கண்டிப்பா அதை சாப்பிட்டு தாகணும். ஐ மீன் யூ ஹேவ் டு ஈட் இட். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே நல்லது செய்ய தோணும்.
இருந்தால எங்க போயிருப்பா? நல்லா பாரு அந்த பக்கம், இந்த பக்கம் பாருங்க, நீ காணாதயா? இன்னையாது என்ன பண்ணா என்ன அது? டம்ளரு, காகிதம், குப்பை, கிழிஞ்ச துணி. சரியான லூஸ் இதை பிடிக்க இவ்வளவு தூரம் ஓடியா? நான் பைத்தியாது. ஆமையா, என்று எந்திரிக்கா இல்லையா? போகுது, ஒரே மண்டை உடைக்கிட்டு பெரிய மாவீர அலெக்சாண்டர், இவர் நெஞ்சில் அடிக்கணும். இப்படி இருந்தா இதை எப்படி சாப்பிடுவாங்க? ஏதாவது குடல் கடை எடுத்து குழம்பு வச்சு ஊத்துக்கூடாது? முகர கடைக்கு தலைக்கறி வச்சு தரேன், சும்மா தின்னுடா போதும். பக்கால நாட்டுல இருந்து இட்லிக்கார பொம்பளை விவகாரம் பெரிய விவகாரம்டா. என்னதே இல்ல, இந்த தோசை சுடுற பொம்பளைன்னு சொன்ன பாத்தேன். ஏப்பா, அந்த பைத்தியம் மாதிரி இல்ல? ஆமா பாவம். வாங்கிக்க. எந்த கால இது? ஏன் கால இப்படி இங்க வந்தது? எந்திரடி, சிப் எந்திரடி, எடுத்த காலி பண்ணு. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குற கதையெல்லாம் இருக்கு. யாராவது பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்க? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு போ. எனக்கு பயமா இருக்குதுயா. பயமா இருக்கா? அப்ப ஒண்ணு செய், இன்னொரு கால் இருக்குல்ல, அதை எடுத்த வாயில வை. ஒழுங்கு அங்க போய் படுறே. ஒன்னால பெரிய தொல்லைய போச்சது. ஊர்ல இருக்கிற பைத்திய எல்லாம் என் தள்ள வந்து விடியுது கடவுளே. நான் என்ன அனாதாசிரமம் நடத்துறேன்? படுறே படுறே. உனக்கு சோறு போட்டதே தப்பா போச்சு. கையில பெரிய புதையல் வேற. படுறே இன்னொரு வாட்டிய லுங்கி அவுத்த அன்றோட தூங்குவேன். வாடா. அட வா.
வாங்கல, அது ஏதோ பைத்தியம், கொஞ்சமா பேத்தி காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஏமாத்த பாக்குறியா? அது நடக்காது, இன்னைக்கு இது போதும். கொஞ்சமா பேத்திய வெயிட்டிங்ல வை, கட்டலத்து கூட. அது ஒரு பாவண்டா பைத்தியம், வாயில் அது ஜீவன் மாதிரி, அது போய் இப்படி. பாரு, உனக்கு ரத்தம் வருது, ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேர் ரத்தம் சிந்தனமா? விட்டுரு, நீங்க சும்மா இருங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம். நடுராத்திரில எங்கயா போவோம், பார்த்தா நல்ல எடுத்து பண்ண மாதிரி தெரியுது, ஏதோ புத்திக்கிட்டு போயிருக்கு. ஐயா, நாம குடிக்கிற கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நம்ம கூட இருக்கட்டும், அவளை பெத்தவங்க சொந்தக்காரவங்க யாராவது வந்து கேட்டாங்கன்னா அப்ப அனுப்பிச்சிரும். ஐயா, ஐயா நீ வேண்டானா? வேண்டாயா? நீ சம்மதிச்சாதான். சரி சரி, உனக்கு துணைய வச்சுக்க, ஆனா ஒழுங்கா பொறுப்ப பாத்துக்க. உனக்குதான் நல்ல மனசாச்சே, நீ வேண்டான்னு சொல்லுவ? ராசா மாமா, இது கடலூரும் இருக்கு. நடக்குது
ஹால் ஃபிகர் ஒன்னு ரோட்டுல நடக்குது டோய் மவுண்ட் ரோட்ட கலக்குது டோய் ஆயிரம் பாக்ஸ் பல்ப் போல சூட்டையும் கலக்குது டோய் நம்ம சூட்டையும் கலக்குது டோய் பக்கத்தில் வந்து பசங்கள சுத்தும் மாறுதி தௌசண்டா ஓய் மக்கத்தில் இது ஸ்டீயருங்க பிடிச்சி பழகுற சீசனுடா நான் நான் இப்ப ஹால் ஃபிகர் ஒன்னு ரோட்டுல நடக்குது டோய் மவுண்ட் ரோட்ட கலக்குது டோய் ஆயிரம் வாட்ஸ் பல்ப் போல சூட்டையும் கலப்புது டோய் நம்ம சூட்டையும் கலப்புது டோய் டோய் அடிக்கடி மாறும் சேனல் தான் இவ அதிசயமான மாடல் தான் சல்வாரு கம்மீசு போட்டாடு ரெட் ரோஸ் அடியம்மாடி உன் பேசு குளுக்கோஸ் கல்லானாலும் பறந்தாலும் அடையத்தி ராஜில் தான் பறக்கணும் ராஜா இது தேரேஜா ஹீரோ தான் நாச்சு அடி ஹீரோயில் நீயாச்சு பைத்தியத்தெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு
நானும் குளிப்பேன். உட்காரியா, ஒரு செம்பு ஊத்திக்க. என்னமா உளறற, என்னையும் பைத்திய கிட போல இருக்க. சொன்னா கேளுப்பா, உட்காரு. குளிப்பாட்டா நான் படுற பாடு. பக்கச்சோட தலையில ஊத்து. என்ன ஆத்துக்கு மட்டும் ஏன் கட்டிருக்கு? எனக்கும் அப்படி கட்டிவிடு. ஐயோ, நீ பொட்டக்கிறேன். வேண்டாம்பா, என் பொண்டாடி தாங்க மாட்டேன். என்னங்க என்னது? இதெல்லாம் பிசினஸ் டெக்னிக் பா. இதெல்லாம் எதுல செய்யறது? இதெல்லாம் எதுல செய்யறது? என்ன இதுக்கு முன்னால நீ குல்பியா சாப்பிட்டது இல்லையா? அதான் பாதாம் பிஸ்தா பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யறது. டெய்லி நீங்க ஒரு கப் சாப்பிட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் ரோஜா மாதிரி ஆயிடும். மொத்தமா எடுத்துக்கிறீங்களா? எனக்கு ஒன்னே ஒண்ணு போதும். டேய் வாடங்க, எத்தனை வேணும்? ஒண்ணே ஒண்ணு. சரி, இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வாங்கிக்கிறேன். காசு கொண்டு வரல. ஏண்டா டேய், கோபப்படாதீங்க. நான் போய் கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறாலும் போவேன். இவர நான் உடனே அண்ணே, நான் சொல்றேன். என்ன கண்ணேதுல, ஒரு வியாபாரம் நடக்கணுமே? இந்த மூஞ்சியை பார்த்த இல்ல, நாய் பாக்க வந்து வாங்க அண்ணே. இந்த பிசினஸ்னா ஒரு டெக்னிக் வேணும்னே. இந்த நக்கல் தான வேண்டாங்கிறது. ஐயனார் கொஞ்சம் நில்லு. அண்ணே, அத உட்காருங்க. திருஷ்டிக்காக ஆத்தா கட்டிருக்கு. உன் கூட வந்து இன்டர்வியூக்கு அப்புறம் தான் படம் பார்க்க முடியும். I help you. அண்ணே, இதுக்கு என்ன பஞ்சர் பண்ணுங்க? சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் மாத்தி கொடுத்தீங்கன்னா. ஓ, மாத்தி கொடுக்கலாமே. ஆனா எங்களுக்கு பிசினஸ் பாதிக்கும். பிசினஸா? ஆமாமா, இவர் இந்த வண்டி கடையில லாடத்தை எல்லாம் போட்டு. ஆமா, இந்த லாட மாதிரி இருக்குமே குல்பி, அதை நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், அது பாதிக்கும். நோ ப்ராப்ளம் சார், அது எல்லாத்தையும் நானே ஆக்கிறேன். அப்படின்னா எங்களுக்கு நோ ப்ராப்ளம். பிசினஸ்ல ஒரு டெக்னிக். ஹலோ, உங்களுக்கு ஸ்டெப்னி இருக்கா? இருக்கு சார். எங்களுக்கு இல்ல. ஐயா ஐயா, என்னப்பா இத்தனை பைய என்ன வாங்கி வந்திருக்க? பின்ன என்னம்மா, மாத்தி போட்டுக்கிறது துணி கூட இல்ல. நாலு நாளா இதே பேண்ட் தான் போட்டுருக்கேன். இருக்கிறதால இவதானே மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்க. இவ கட்டிக்க துணி எடுத்து வந்திருக்கியா? பொம்பளைக்கு மாதிரிதான் எடுத்து வந்திருக்கியா? பின்னா சும்மா உட்காரு. இங்க இருந்து சீப் பண்ணுடி. இங்க மூட்டை என்ன மூட்டை கட்டுற பெரிய மூட்டை? என்னடி இப்படி எல்லாம் பண்ணி தொலைக்கிற? இந்த பின்ன எங்க வச்ச? இந்தா இருக்கு. வெளியே எடுத்து கைய வெட்டி போய் வெட்டி. நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது காசு கொடு. என்ன, அந்த பசங்க விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க மாமா. நீ ஏதாவது தப்பு பண்ணியா? நான் ஒண்ணும் தப்பு பண்ணல.
எங்க ஆத்தா தான் தப்பு பண்ணிச்சா. பெரியவங்களை பத்தி அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. இல்ல மாமா, எங்க ஆத்தா தான் தப்பு பண்ணிச்சா. நான் சின்ன புள்ளையா இருக்கப்ப எங்க அப்பாவையும் என்னைய விட்டு எங்க ஆத்தா ஓடி போயிடுச்சான். அதனால எங்க அப்பா செத்துட்டாரா, அதனால ஓடி போன புள்ளன்னு யாரும் என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆத்தா ஓடி போனா நான் என்ன மாமா பண்ணுவேன் இப்ப சொல்லு மாமா. நான் தப்பு பண்ணினேனா? நல்ல பையல அழகே, நீ தப்பு பண்ணலப்பா, அந்த ஆண்டு வந்தா தப்பு பண்ணிட்டான். ஆமா, இதெல்லாம் அவருக்கு யார் பசங்க? எங்க பாட்டி தான் சொல்லுச்சு. உனக்காவது உன் கதையை சொல்றதுக்கும் பாட்டி இருக்காங்க. இந்த மாமாவோட கதையை சொல்றதுக்கு யாருமே இல்லடா. அழாதே, இதை சாப்பிடு. இனிமே உனக்கு நான் சொந்தம், எனக்கு நீ சொந்தம், நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த உலகம் பூரா சொந்தம். உன் கூட நான் விளையாடுறேன். He's a man of great. எல்லாம் முடிஞ்சுதா? இப்ப உனக்கு என்ன அவசரம்? பக்கத்து வீட்டுல எல்லாரும் குளிப்பாட்டுறாங்க, நீ வா, என்னையும் குளிப்பாட்டு. கொஞ்சம் இரு, ஆத்தா அப்ப வந்துடும், வந்த உடனே குளிப்பாட சொல்றேன். ஏய் பஞ்சு, நீ வா, என்ன குளிப்பாட்டு. மரியாதை ட்ரெஸ் போட போறே இல்லையா? மாத்தப்போ, நீ மட்டும் அன்னைக்கு இப்படி கட்டிட்டு குளிச்சல்ல. ஓ, மரியாதையா போட போறியா இல்லையா? இல்லைன்னு உன்னை கூண்டுடுவேன். ஐயனார், ஆத்தா சட்னி மறந்துட்டு வந்துச்சா? எடுத்து கொடுப்பா, எல்லா பையில வெறியிலேயே தின்னுட்டு இருக்கா. நீ வா, என்ன குளிப்பாட்டு வா. கதவை தேரப்பா, அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? பிரதர், என்ன ப்ராப்ளம்? எஸ், கதவு ப்ராப்ளம். மேகல் வாண்டட். வா வா, என்ன குளிப்பாட்டு வா. கதவு ஹெல்ப். இது சிம்பிள் மேட்டர். எஸ். நீ எங்க உள்ள வர்ற? நான் தான் ஹெல்ப் பண்ணி கதவு திறந்தேன். உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணுமா? ஆமா, இது பெரிய அலிபாபா குகை. நீ அண்டாக்கா கெஜம் அபூக்கா குகம்னு திறந்துச்சு. உள்ள புதையல் இருக்கு. புதையல? ஒரு பேச்சுக்கு சொன்னா போட, உங்களுக்கு எல்லாம் போய் கதவு திறந்தனே. ஆமா, இது பெரிய ரிசர்வ் பேங்க் கதவு. நீ திறந்து விட்டு நான் போய் கட்டு கட்டா நோட் எடுத்துட்ட. போட. ஐயனா, நானே நான் பாட்டு கதவு தட்டிருக்கேன், நீ பாட்டு தூக்கிட்டு இருந்தா அர்த்தம்? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு, ஒரே குளிர் ஜுரம். என்னது குளிர் ஜுரமா? ஏப்பா, ஆதார் கார்டு சொன்னா ஏதாவது கசாயம் வச்சு கொடுத்துருக்கும்ல? சரி, சட்னி கிடையாது. தெரியாது, அங்க இருக்கு. அங்க இருக்குதா? வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? அதானே. என்னது இடையில பொம்பளை வாய்ஸ் கேட்டு? ஒண்ணும் இல்ல, ஜுரம் வந்தா எனக்கு அப்படித்தானே சத்தம் மாறிடும். இது என்ன புதுமையான ஜுரமா இருக்கு? பொம்பளை வாய்ஸா மாறுமா? ஏப்பா, கைய கால புடிச்சு என்ன கைத்து கண்டு ஸ்பிரிங் ஆக்ஸ் மாதிரி ஜம்ப் பண்ணுது, குத்துதா? ஆமா, ஏதோ ஒண்ணு குத்துது. ஒண்ணு இல்ல ஜுரம், நீங்க போக. நான் எப்படி போவேன்? உனக்கு இவ்வளவு ஜுரம் அடிக்கும் போது எப்படி விட்டு போறது? ஐயா ஐயா, என்ன குளிப்பாட்டு பையோ! இப்ப இருக்கிற நேர பிரகாரம் நீங்க என்னதான் சைக்கிள் மிதிச்சாலும் உடம்பு வலிதான் மிச்சம், காசு சேராது. அது பரிகாரமே இல்லையா? இருக்கு, சொல்றேன். நீ முதல்ல ரிக்ஷாவில் ஏறி உட்கார கூடாது. ஏன் ரிக்ஷாவில் நான் ஏறக்கூடாதா? நான் சொல்லலப்பா, நேரம் சொல்லுது. காலையில போனி பண்றவன் ராசியானவனா இருக்கணும். அதை எப்படியா கண்டுபிடிக்கிறது? அண்ணே, ரிக்ஷா வருமானு யாரு முதல்ல கூப்பிடறானோ அவன் தான் ராசியானவன். அவனை முதல் போனி பண்ணிட்டா அன்னைக்கு எக்கச்சக்கமான வருமானம் கூட்டும். வருமானம் வரும்னா நீ சொல்றபடியே செய்யற. மாவன வருமானம் மட்டும் வரல, முதல்ல உன் கிளிய புடிச்சு வெளியே பற கூட்டுவேன், அப்புறம் உன்ன புடிச்சு ரெண்டா கிழிச்சு போட்டுருவேன். என்னங்க இது? நாலு நாளா நானும் பாக்குறேன், நீங்க ரிக்ஷாவிலேயே ஏறாம நடந்து சுத்தி சுத்தி வரீங்க. ஏதாவது கோயிலுக்கு வேண்டியதா? கடுப்ப கிளப்பாதப்பா. என்னங்க இந்த வெயில் நீங்க காலு கெடுக்க சுத்துறதுல மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னங்க, பஞ்சு முட்டை சாப்பிடுங்க. பஞ்சு முட்டாயா? இதை நீயே தின்னு. என்ன சின்ன,
எல்லாம் என் நேரம் பா. அந்த ஜோசிக்காரன் சொன்னு முதல் போனிக்காக அரைஞ்சிட்டு இருக்கேன். எவனாவது ஒருத்த அண்ணே ரிக்ஷா வருமானு கூப்பிடறா, கூப்பிடுறவன் ஏ ரிக்ஷா, இந்த ரிக்ஷா, வா ரிக்ஷா, போ ரிக்ஷான்றா. ஹலோ ரிக்ஷா வருமா? ஹலோ ரிக்ஷா ஜெனரல் ஆஸ்பத்திரி வருமா? ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஏன்டா போறீங்க? உங்க சைஸுக்கு அங்க பெட்டும் இருக்காது, உங்களுக்கு போடுறதுக்கு அங்க ஊசியும் இருக்காதாடா. நல்ல வெயிட்டான பாட்டி மாட்டிடுச்சு முத போனி கவனிங்க. அஞ்சு மட்டை சாப்பிடுறீங்களா? பண்றியா ஸ்டெப்பனி வச்சிருக்கீங்கல்ல, நியாயமா தர்மமா சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த ரிக்ஷாவில் ஏறினா தாங்குமாடா? இங்க பாக்காதீங்க, அங்க பாருங்க குப்பல்ற லாரி, அதுல ஏறிட்டீங்கன்னா உங்களை எங்க கொட்டணுமோ அங்க கொண்டு போய் கொட்டிடுவாங்க. போங்கடா. மாட்டா. டேய் போ மாட்டா. டேய் போடா. மாட்டா. சரி நான் போறேன்டா. பாருங்க நான் எதுல ஏத்துவே மாட்டறாங்கன்னு. சிஸ்டர் கபாலீஸ்வரர் கோயில் வருமா? அது நீ கூப்பிட்டாலும் வராது, நான் கூப்பிட்டாலும் வராது. நம்ம தான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். தம்பி கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமானு கேட்டேன். என்ன பார்த்தா தம்பி மாதிரியா தெரியுது, அண்ணன் மாதிரி தெரியல. எங்க இன்னொருக்கா கூப்பிடுங்க. மிஸ்டர் கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமானு கேட்டேன். அண்ணே இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மிஸ்டர் ரிக்ஷா வருமா? சார் கொஞ்சம் இந்த பக்கம் வர்றீங்களா? இன்னைக்கு காத்து எந்த பக்கம் அடிக்குது? ஏன் காத்து அடிக்கிற விஷயம் கேக்குற? இல்ல ஈஸியா போய் சேர்ந்துடலாமேனு தான். எஸ் எஸ் யூ ஆர் வெரி கரெக்ட். ஐ அம் கரெக்ட். காத்து இந்த பக்கமா தான் வேகமா அடிக்குது. காத்து வேகமா தள்ளுது. அவனை அப்படியே போ, கபாலீஸ்வரர் கோயில் வந்து சேரும். பிரதர் ரிக்ஷா வருமா? அந்த பிரதர்ங்கறத கொஞ்சம் தமிழ்ல சொல்லு. நோ தமிழ், ஐ டாக் இங்கிலீஷ். எங்க டாக்? ரிக்ஷா வருமா வராதா? உட்காரிங்க இவ்வளவு கேவலமா பேசிட்டீங்கல்ல, இப்ப ஒரு சவால் விடுறேன். விடுங்க. உங்க ரிக்ஷாவில உட்காந்து கால மேல காலை போட்டுக்கிட்டு உங்களை ஓட்ட வைக்கல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். வேணாண்டா, இப்பவே பேர் அசிங்கமா இருக்கு, இதுல மாத்தி வேற வைக்காத. டிங்குங்கிறது எவ்வளவு அழகான பேர் தெரியுமா? என்ன பேரு? டிங்கு. அப்படியே அதை திருப்பி படி. ஓ டேய், நாறதுக்குள்ள நான் போயிறேன்டா. நானும் வரேன், என்னையும் விளையாட்டு சேர்த்துக்கிட்டா. உன் பேர் என்ன? பேரு எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு, போய் விளையாட போ. இந்த பைத்தியத்தால பெரிய சொல்லே போச்சு. சரி வா. ரொம்ப பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய் நல்ல பேரு. ஏய் இந்த அக்கா பேரு நிலா, விளையாடு சேர்த்துங்க. பாப்பா ஐயனாரே சௌக்கியமா? யோ வாட்ச்மேன், அந்த குல்ஃபிய மேல வர சொல்லு. யோ அம்மா குல்ஃபி கேக்குறாங்க, மேல எடுத்துட்டு போயா? எத்தனை வேணுங்க? பானையோட எடுத்துட்டு வா. பெரிய வீடு இன்னைக்கு முழுச பணம் தள்ளிடலாம். நடிமுகத்துலதான் முடிச்சிருக்கேன்.
குல்ஃபி. ஏய் குல்ஃபி, இங்க பாருயா. நான் பார்க்க வரல, குல்ஃபி கொடுத்துட்டு போட்டா வந்தேன். சரி, என்ன வேலை? சீக்கிரம் வாங்கிக்க, நான் போனோம். போனோம் அவசரப்படாத, கொண்டா காசு, காசு சீக்கிரம் கொடுங்க. இரு வர காசு. அலையறியே, இந்த அப்படி ஐயோ, 10, 20, 30, 40. என்ன பாருங்கம்மா, சின்ன வயசு, அழகான பொண்ணு, இப்படி எல்லாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. சரி சரி, சின்ன வயசு, அழகான பொண்ணு. நான் அழகான பொண்ணு தானே, அதான் இப்படி நடந்துக்கிறேன். ஐயோ, இந்த மாதிரி கோளாறு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. போய் எங்க அம்மா அப்பா வரிசல் இதுக்கு சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க. அதுக்குதான் அப்ப நீ இதே எனக்கு மாப்பிள. ஓ மரியாதா, காளியாத்தா, காப்பா, இதவே மாட்டேன். ஏய் ஏய் குல்ஃபி, தப்பா எடுத்துக்காத. ஏன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா தப்பே நடந்திருக்கும். நான் உன்ன டெஸ்ட் பண்ணதா இப்படி நடந்துட்டேன்? டெஸ்டா? உனக்கு டெஸ்ட் பண்ண நான் தானே கிடைச்சேன். தாங்க மாட்டேன் தாயி, ஆளை விட்டு எந்த வழி உள்ள வந்த? நானே போயிடுறேன். He's a man of philosophy. ஏய், கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். மாட்டேன், போ மாட்டேன், போவா. அந்த வாய கிழிச்சு போய் கிழிச்சாமா. இங்க இருந்த கம்பே கிடையே, கம்பி இல்ல, கம்பி இல்ல. இதுல இடிச்ச தீமுறி பிடிச்சவள. அங்க என்னடி பண்ற? எங்கயா போனும்? நேரா போன கிணறு தாங்க இருக்கு. பரவாயில்ல, போ. கால் மேல கால் போட்டு வருவேன். எங்க பாரம்பரிய ஆறுவா பாரம்பரிய நாங்க சொன்ன செய்வோம். உங்க பாரம்பரிய அறுவா பாரம்பரியன்னா எங்க பாரம்பரிய துப்பாக்கி பாரம்பரிய. எங்கிட்டியா டகால்ட்டி வேலை பண்ற? என்ன எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கூட்டிட்டு போய்விடுறான். எடுத்துட்டு வா இந்த பக்கம், வா வா மேன். தெரியாம பண்ணிட்டேன், இனிமே சவால் விட மாட்டேன். சுட்டுறாதீங்க. தீபாவளி துப்பாக்கி. டேய், நான் யார் தெரியுமாடா? நீ அறிவாள்னா நான் துப்பாக்கி, நீ மம்பட்டினா நான் கடப்பாற, நீ பிக்காஸ்னா நான் லூகாஸ், நீ டக்கால்ட்டினா நான் டக்கால்ட்டிக்கு டக்கால்ட்டி. போய் அண்ணனுக்கு ஒரு குவார்டர் பிராண்டி வாங்கிட்டு வா, போடா. ஏண்டி விபச்சாரமா நடத்துறீங்க? விபச்சாரம் என்ன?
மரியாதையா நீ உள்ள போயிடு. இல்ல இவள விபச்சாரத்துல ஈடுபடுத்திருக்கா, உன்னைய சேர்த்து உள்ள தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. உங்களுக்கே நல்லா இருக்கா, ஒரு அப்பாவி பொண்ணு மேல அநியாயமா பழி போடுறீங்க. இன்ஸ்பெக்டர் சார், அந்த பொண்ணு அப்படி எல்லாம் இன்னீங்க. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. பாவம், அந்த பொண்ணு ஒரு பைத்தியங்க. ஏண்டா இவ அந்த ஏரியாவுக்கு புது சரக்குன்னு சப்போர்ட் பண்றீங்களா? பைத்தியம் அல்ல பைத்தியம், பாவாட சட்டை கிழிச்சுக்கிட்டாலேரா. ஒரு வயசு பொண்ணு அப்படி கைய பிடிச்சு எடுக்கிறது அநாகரிகமா தெரியல? ஓ, ஒரு வயசு பொண்ண இத்தனை பேர் மேல கட்டி பிடிக்க மட்டும் நாகரிகமா? அவனை ஏன்டா மறைக்கிற சார்? இது ஒரு விவரம் தெரியாத பொண்ணு, இவ என்ன தப்புண்டா எடுத்துட்டு போறீங்க? இவ என்ன தப்பு பண்ண தெரியாதா? இவளை வச்சு விபச்சாரம் பண்றது இந்த ஏரியாக்கே தெரியும் போது உனக்கு தெரியாதோ? வளர்ந்து பேசுக. டேய் மரியாதையை அவளை விட்டு தள்ளி போயிடு. நீங்களா அக்கா தங்கச்சோட பிறக்கல? பண்ற தப்ப பண்ணிடுறது, குடிபட்டா அக்கா தங்கச்சின்னு சென்டிமெண்ட் பேசுறது. ஏடா இவ என்ன, உனக்கு அக்காவா தங்கச்சியா சொல்ற? அப்படி எந்த உறவும் இல்லாத ஒரு பொண்ண, அதுவும் இப்படி தளதளன்னு இருக்கிற ஒரு வயசு பொண்ண, ஒரு வயசு பையன் வீட்டுல வச்சிருந்தா அதுக்கு என்னடா அர்த்தம்? இல்ல உன் பொண்டாட்டியா? ராசா அம்மா சொல்றேன், பொண்டாட்டின்னு தைரியமா சொல்லியா. பொண்டாட்டியா பொண்டாட்டி, தாலி இல்லாத பொண்டாட்டி, கான்ஸ்டபிள் இவங்க ரெண்டு பேரும் வண்டியில ஏத்தியா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. ராசா நீ என் புள்ள, என்ன உண்மையிலேயே அம்மா நினைச்சினா இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. இந்தா இந்த நாடகத்தை பார்த்துட்டு நான் என்ன சும்மா போயிடுவேன் நினைச்சீங்களா? எங்க இந்த நாடக கோயில் செருப்பு காவல் இருந்தா இன்னைக்கு எங்கம்மா போறீங்க? இது கூட உனக்கு தெரியாதா? இவ்வளவு நேரம் இவ கூட மாறிடுச்சேன். ஏப்பா நீங்க ரெண்டு பேரும் சின்ன தெரிச்சு, அதுவும் முத ராத்திரி. அட என்ன மணி விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? அது ஒரு பச்சை புள்ள மாதிரி தான் பாரு, அதுக்கு என்னைக்கு சோயோனவர் வந்து நல்லபடியாகுதோ அப்பதான் என் பொண்டாட்டி. டேய் என்னடா நல்லா இருக்கே நியாயம், தாலியை கட்டி பொண்டாட்டி இங்க விட்டு நீ போய் வெளிய படுத்துக்கறியா? அம்மா நான் அவ கழுத்துல கிட்ட இருக்கிற தாலி அவ பாதுகாப்புக்காக போட்டுக்கிற வேலி, பேசாம நீங்க படி நான் வெளிய படுத்துக்கறேன். போடா கூர கட்ட பையல, இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருந்தது தப்பு, கொண்டாடா. அம்மா கதவு திறமா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு.
எனக்கு பயமா இருக்கு. மரியாதையா படுக்க போறே இல்லையா? நீ சொல்லடிவேசாச்சி ராசகுமாரி ராத்திரி எல்லாம் வாட.
சது சகமாசிவாணிய சாசம் புரிய வரவா ராசா மேலே ஆசா வச்சு ராசகுமாரி ராத்திரி எல்லாவா துணைக்கு என்னப்பா சொல்ற? எனக்கு நிம்மதி இல்லைன்னு. நானே ஒரு வில்லனா? எனக்கு இங்க ஒரு வில்ல இருக்கான். அவனை மட்டும் ஒழிச்சிட்டா எனக்கு பிரச்சனையே இல்ல. பரதேசி என்னது என்னங்க ஒரே சத்தம்? பண்ண அணியாத்தி கட்டி நான் கொன்னே போட்டுருவேன். என்ன பண்ண படுத்துறது? ஆம்பளைங்க பொம்பளைங்க வேட்டி புடவை எல்லாம் உருவிட்டு வந்துட்டா துண்டா போட எனக்கு உண்டிலே பாத்தேன். அம்மா அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி இவள கண்டிச்சு வச்சிருந்தா இன்னைக்கு இப்படி தப்பு பண்ணிருப்பாளா? நீதான் செல்லம் கொடுத்துட்டேன். இப்ப என்ன கை சுடுக்க போதுரா? ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன். என்ன நல்ல காரியம்? அவருக்கு தவிஷம். இது நல்ல காரியம் ஐயா. 52வது தவிஷம். உனக்கே 50 வயசு ஆகுது, நீ எப்படி 52வது தவிஷம் கொடுக்கற? என் தோப்பனார் இருக்கிற வரைக்கும் அவர் கொடுத்துட்டு இருந்தார். அவர் இறந்த பிறகு நான் கொடுத்துட்டு இருக்கேன். நேக்கு யாரோ உனக்கு நான் கொடுக்கறேன், ஏறி உட்கார். என்னம்பிய? என்ன ரிக்ஷாவில டாப் இல்லையோ? ஓ மண்டைக்கு டாப் இருக்கோ, ஏறி உட்காரியா? கொடுக்க போறது 3 ரூபா. இதுல டாப் இருக்கா, ஏசி இருக்கா, ஃபேன் இருக்கான்னு கேக்குறானுங்க. போயிந்தா அட பாவி, காலம் காத்தாலும் கோவிந்தான்னு சொல்லி டயரை பஞ்சர் ஆக்கிட்டியா? இறங்கிக்கல, இறங்கிக்கல.
ரவிஷா அர்ஜெண்டா போகணும். அர்ஜெண்டாவது ஆள் தெரியாது, ஓட்டு டயர் வச்சுட்டு எப்படியே போறது? ஒன்னோ ரெண்டோ போட்டு தரேன், பஞ்சர் ஒட்டிக்கோ. போச்சுக்காக அம்பி, முதல்ல உன் வாய்க்கு பஞ்சர் ஒட்டணும். வாய பின்னால அடப்பாவி, நாழி ஆயிண்டே இருக்கு. ஐயோ டிங்க, இந்த லெப்ட் டயருக்கு பஞ்சர் போடுறான். எப்படி பஞ்சர் ஆச்சு? இந்த காலங்காத்தால சாவுக்கிறாக்கி குடிமி வண்டியில ஏறி உட்கார்ந்து கோவிந்தாண்டு பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன இப்படி கிழிஞ்சிருக்கு? கிளியாம என்ன பண்ண? அங்க திரும்பி பாரு, மூணு குண்டா புளியோதரை தின்னுட்டு ஏறி உட்கார்ந்து கோவிந்தானா கிளியாதா? என்ன பண்ணி யாரு இவரு? உனக்கு கஷ்டம்டா, நீ அவருக்கு முதலாளியா? இந்த கடைக்கு ரெண்டு பேரும் தேவைதா? ஓட்டுங்கடா. தம்பி என்ன தும்பி, மனசு சுத்தமா இருந்தா எல்லாமே நல்லதா நடக்கும். அப்ப எனக்கு மனசு சுத்தம் இல்லைங்கறியா? அதுக்கு இல்ல என்ன பொதுக்கு இல்ல வாய முடியா? நீக்கு என்ன தோன்றதுன்னா, நீக்கு என்ன தோன்றதுன்னா, ஒரு பெரிய கடப்பாறை கொடுத்து வாய்க்குள்ள விட்டு நோண்டது, வாய முடிச்சு கவனம் வாயா? சும்மா நோண நோணன்னு பேசிட்டு. ஐயோ அம்மா கோவிந்தா, வாய மூடுற, வண்டி கொடைசாஞ்சதுக்கு அப்புறம் என்னடா கோவிந்தா? ஏய் என்னடி பண்ற? எனக்கு பெரிய இனிமே இவ்ளோ இப்படியே விட்டா ஊர்ல நமக்கு தான் கெட்ட பேரு. ஏய் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அந்த கால கொஞ்சம் காட்டு. நீ சும்மா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை, இவளால ஊர்ல தலை காட்டவே முடியல, அதனாலதான் கட்டி போடுறேன். அவுத்து விட்டுறியா பாவம்யா? எனக்கு மட்டும் பாவம் இல்லையம்மா, இன்னைக்கு இவளால ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் பிரச்சனை, நாளைக்கு அவங்களால இவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏட்டா அது நம்மளால தாங்கிக்க முடியுமா? என்னால தாங்க முடியல. என்ன ஐயனார், என்ன சோகமா உட்காந்துருக்க? ஆத்தா கூட சண்டை போட்டு வந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என்ன நிலாவை கட்டி போட்டேன். ஆனா யார் யார் நீ நிலாவை யாராவது கட்டி போடுவாங்களா? அவத்துடைய மேல போய் சுத்திட்டு வெளிச்சம் இல்லாம ரொம்ப பேர் இருக்கான். அந்த நிலாவை சொல்ல, பொண்டாட்டு நிலாவை சொன்ன. ஏன் ஊர்க்காரங்கள அசிங்கப்படுத்திட்டா? அதனாலதான் அப்படி பண்ண. அப்ப கரெக்ட் தானே? ஆக டோட்டலி நீ வருத்தமா இருக்கிற, சந்தோஷமா இருக்கணும் தண்ணி அடிக்கிறான், வருத்தமா இருக்கணும் தண்ணி அடிக்கிறான். வா வண்டிக்குள்ளே இருக்கு, ஒரு ஆப திருகி ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடிப்போம். என்ன இது, பஞ்சு மிட்டாய் விக்கிறவெல்லாம் தண்ணி அடிக்கிறான்? அப்போ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவெல்லாம் தண்ணி அடிக்கிறவன்னு நினைச்சியா? எனக்கு ஒரு அலுப்பு, உனக்கு ஒரு அலுப்பு, இடையில இது ஒரு எழுப்பு தானே? வாமா அஜினார், இந்த இடத்துல நம்ம தண்ணி அடிக்க வேண்டாம். அங்க பார், நமக்கு அடி விழுந்தாலும் விடு, வா அந்த பக்கம் போயிடலாம். போட சொன்னா போட்டுக்கிற, போடும் வர கன்னத்தில என்ன கஷ்டப்பட்டு வாங்கிருக்கேன். மெட்ராஸ்ல குடிக்கிறேன், குழாயில தண்ணி விட மாட்டாங்க. முத ரவுண்ட் அப்படித்தான் இருக்க, எப்படி இருக்க? சாப்பிடு. எனக்கு 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 அட பாவி வாங்கிட்டு வந்து கூட ஒரு பொட்டு கூட வைக்கலையா? போலாம். வேணும்டா, எனக்கு வேணும்டா. ஓசியில தண்ணி போட்டாலும் இப்படி தான்டா. போலாம். சரிடா. அய்யனாரு, இப்படியே இறங்கி ஓடி போயிரு. உன்னோட நான் வந்ததை ஆத்தா பார்த்துச்சு, என்ன ஆஞ்சு கூட ஆஞ்சு. ஆ
பாடுறதேவன் பாடுறதாகும் கேளு, வாடையில் இன்று கூடு தெரிந்த தோழு. முன்னும் பின்னும் பின்ன பின்னமாக இவ்வளவு நேரம் நீ சும்மா இருந்தது உன் தப்பு. கட்டின பொண்டாட்டிக்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கிறது ஒரு புருஷனோட தர்மம்டா. தோடா போய் வேலை பார்ப்போம். சீக்கிரமா எனக்கு ஒரு பேரம் இருக்க போறா. இன்னும் ஏண்டா உம்மன் இருக்கே, நல்லா சிரியண்டா. அத்தா என்ன பெத்த ராசாத்தி, அத்தா என்ன பெத்த ராசாத்தி. இனிமே பேரதுரையவும் சேர்த்து துவைக்கணும். இது நிலாவுக்கு. சரி, இது எனக்கு. சரி அம்மா, இதுதான் உனக்கு. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு எதுக்கு எம்பிட்டு வேலை போட்டு வாங்கினே? அம்மா, தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க, அதனால இந்த வீட்டுல எல்லாத்துக்குமே உனக்கு தான் முதல் இடம். ஐயா ராசா, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். சரி சரி வா, சாப்பிடலாம். அம்மா. என்னயா அம்மா, எங்க எங்க இருந்து புது துணியில காணும்? ஆமா நல்லா பாருப்பா, அவ எங்கேயாச்சும் தூக்கி போட்டு போறா. பேசாம வைக்கல, இந்த சங்கிலி அவரு கட்டிக்க. நிறைய துணி எரிக்கலாம்னு சொல்லி, நிறைய துணி எரிக்கலாம்னு சொல்லி இப்படி ஏமாத்தி கட்டி போட்டுட்டேல்ல. உங்க கூட டூப்பா ஏன்பா, ஏன் இவ்வளவு கட்டி போடுற? இவ்வளவு கட்டி போட்டா தெரிஞ்சு போனது திரும்பி வந்துருமா? நீ சும்மாருமா, நீ தான் செல்லம் கொடுத்து எடுத்து வச்சிருக்க. சார் கல்யாணம் போட்டு ரெடி சார். என்ன அது, கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? இப்பதான் போட்டோ கொண்டு வரதா? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நில விட்ரி, இந்த கை கெட்டாத இடத்துல இதை மாட்டணும். நீலா நல்லா இருக்கல்லம்மா. என்ன கள்ள கபடம் இல்லாத முகம். ஆண்டவ இந்த பிள்ளைய போய் இப்படி ஆக்கிட்டானே, யார் பெத்த பிள்ளையோ? என்ன லட்சணமா இருக்கு.
நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு மனசு எப்படிங்க முடியும்? பேச்சுக்கு பேச்சு அம்மா அம்மானு என்னையே சுத்தி சுத்தி வருவாள். என்னால ரம்யாவ மறக்க முடியாதுங்க. என்ன என்ன திங்க் பண்றீங்க? இல்ல காலையில இட்லி மத்தியானம் குஸ்கான்னு ஆத்தா கடையில சாப்பிடுறோம். நைட் எங்க போறதுன்னு புரியல. நம்ம சம்பாத்தியத்துக்கிட்ட பெரிய ஓட்டுக்கா போக முடியும். நீங்க நைட்ல சாப்பிடணும் அவ்வளவுதானே? ஆமா, மதுரையில இருந்து அமுதான் ஒரு பொண்ணு பக்கத்து குப்பத்துல நைட்டு கடை ஆப்ப கடை வச்சிருக்கா. மதுரை எங்க ஊரு? அப்பா அப்பா அப்படி ஒரு அப்பா சும்மா பாலத்தோடு சாப்பிட்டா ஜிவு ஜிவுன்னு போகுமே. இதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ ஏத்தினிட்டு இருப்ப. இப்ப நான் இங்கதான் போயிட்டு இருக்கேன். நானும் வர்றேன். ஏய் வாங்கடா. கடை போட்டாலே மச்சை கிளி, சின்னஞ்சிறு அண்ணன் கிளி, ஊபி விக்கிற குமரி பொண்ணு ஆப்போம் கொண்டாண்டு கேட்போம். எங்களுக்கு அம்மா கண்ணு அப்பா முன்னா உள்ளா கிளியச்சி வந்து ஓரா பால ஊட்டி தந்த வாடிக்கைய பாரா. அண்ணே சுடாக சுட்டு வச்ச பாரு, இதை சப்பு கட்டி தின்னும் இந்த ஊரு. உன்னாட்சி இல்ல பக்தன் ஒரு சிப்பாய் போல நானும் பக்கத்தில் நிற்பேன். சுட்டு வச்ச பாரு, கத்தி தின்னும் இந்த ஊரு. இதை வாங்கி தின்னு பக்குவத்தை கூறு. நீ மாலை ஒண்ணு போட்டு விட்டா போதும் காட்டு, ஒரு மாமனாக உன்னை பாடுறிய பாட்டு. ஒரு கை பாப்போம்
போட்டாலே மஜ கிளி கிண்ணஞ்சிரு அன்ன கிளி ஊசி விக்கிறது ஒரு பொண்ணு அப்போ கொண்டாண்டு கேட்போம் எங்களுக்கு அம்மா கண்ணு அப்பம் முன்ன உள்ளாக்கி எச்சி வந்து ஓரா பால ஊக்கி தந்தா பாட்டு கைய பாரா பாரதா சுட்டு வச்ச பாரு இந்த சப்பு கொட்டி திங்க ஊரு என்ன தெரியல நல்ல பாரு என்ன தெரியல அக்கா உங்க பங்காளி பரமசுரோட மகன் சக்கரனா அடே நம்ம சக்கரே ஆமா சின்ன வயசுல சினிமால சரின்னு ஊரை விட்டு ஓடி வந்தியே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க ஆப்ப கடைக்கு முன்னால ஆடிட்டு இருக்கேன் அக்கா நான் ரிக்ஷா ஓட்டுறேக்கா எம்ஜிஆர் மாதிரி ஆகறே சிவாஜி மாதிரி ஆகறேன்னு கடைசில இங்க வந்து ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கேடா எல்லா பையிலும் எம்ஜிஆர் மாதிரி ஆகிடலாம் சிவாஜி மாதிரி ஆகிடலான்னு கற்பனை பண்ணிட்டு தான் மெட்ராஸ் வரா ஆயிட முடியுதா அதெல்லாம் விதிக்கா எம்ஜிஆர் நடிச்ச ரிக்ஷாக்கார படம் பார்த்தேன் உழைச்சு சாப்பிடலாம் ஒரு முடிவுக்கு வந்த அதான் ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கேன் ஆமா இவ யாரு என் மகதான் ஹலோ என்ன ஆட்டம் ஆடுறாக்கா இவா உனக்கு எப்பவுமே தமாஷ் தாண்டா பொண்ணை தேடிதான் இந்த ஊருக்கு வந்தோம் நீ கிடைக்கல ஆப்ப கடை வச்சேன் வயிற்று கழுவணுமே வயிற்று கழுவுறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி போறோம் இவ்வளவு பெரிய கடை வேணுமா என்ன ஆட்டாள் மகளும் ஓடி ஓடி கழுவுறீங்களா அது இல்லடா இவ பேர்ல 5 லட்சம் பணம் இருக்கு இவளை உனக்கு கட்டி வச்சு அந்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுக்கலாம்னா உன்ன தெரியாம மெட்ராஸ்க்கு வந்தோம் 5 லட்சம் வச்சுட்டு ஆப்ப கடை போட்ட அது இல்லடா அந்த பணத்தை இவ கல்யாணத்துக்கு தான் எடுக்க முடியும் பிக்சர்ல போட்டுட்டேன் ஐயோ அதை எடுக்கவே முடியாது யாருமா இவரே இவன் தாமா உன்னோட ஒண்ணு விட்ட மாமா இவனை தேடி தான் நம்ம இந்த ஊருக்கு வந்தோம் ஹலோ அவாண்டி அவாண்டி அக்கா இனிமே நீ இந்த ஆப்ப கடை இட்லி கடையில வைக்காதக்கா உங்க ரெண்டு பேரும் நான் உழைச்சு காப்பாத்துறக்கா இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு முதல்ல வாடகைக்கு ஒரு வீட்டை பாரு என்ன வயசு பண்ண வச்சிட்டு இருக்கேன்ல அப்படி கொஞ்சம் பாரு இது ஒரு மோசமான ஏரியா முதல்ல வீடு பாப்போம் கேட்டப்போ நீ டவுட் விட்டத நான் சாப்பிடுவேன் சமத்தில்ல நீ நல்ல பொண்ணா முதல்ல சாப்பிடுவியாம் அப்புறமா நான் அவுத்து விடுறேன் ஆத்தாவும் வீட்டுல இல்ல நான் போய் சீக்கிரமா பஞ்சு கிட்ட திரும்பி வந்துடுறேன் உனக்கு என்ன வேணும் சொல்லு வரும்போது நான் வாங்கிட்டு வரேன் நான் என்ன கேட்டாலும் தருவியா அப்படி மாட்டேன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா மாட்டேன் நிச்சயமா கேளு என்ன வேணும் இது அவுத்து விடியா இத தவிர வேற எது வேணாலும் கேளு நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் அவுத்து விடுறேன்னு சொல்லிட்டு இப்ப மாட்டேன்னு சொல்றீங்க உங்கட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு வியாபாரத்தை கவனிக்க முடியாது எடுத்து சாப்பிடு சீக்கிரமா வந்துடுறேன் ஏய் பஞ்சு நீ போற இல்ல நீ வரதுக்குள்ள நான் எங்கயாவது ஓடி போயிடுறேன் ஓடி போயிடுவியா இப்ப நீ எப்படி ஓடுவேன்னு நான் பாக்குறேன் அண்ணே அண்ணே என் நேரம் வரும் நேரம் வரும் சொன்னீங்க இல்ல இப்ப அந்த நேரம் வந்தாச்சுண்ணா என்னடா உளற அந்த பொண்ணு தனியா இருக்கா ஏய் பிஸ்கட் இன்னும் நிறைய தரேன் கிட்ட வா பஞ்சு மட்டும் என்ன அவுத்து விடாம போயிடுச்சு அப்ப நான் அவுத்து விடட்டுமா கதவு பூட்டி இருக்கு பூட்டி இருந்தா என்ன தந்துட்டு வாயே நல்ல பொண்ணு அவுத்து விடு அவுத்து விடு யாராச்சும் பாத்துருவாங்க இல்ல கதவு பூட்டிட்டுமா ஆமாமா பாத்துருவாங்க இல்ல பூட்டிடு பூட்டிடு ஐயோ 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 அவுத்து விடு உக்காரு சங்கடி அவுத்து விடியா அவுத்து விடுற இப்படி தொட்டாதான் அவுத்து விட முடியும் தொடு 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 நல்ல தொடு நல்ல தொடு நல்ல தொடு நல்ல தொடு அப்ப அந்த காலையும் காட்டு அதுலதான் சங்கிலி இல்லையே இந்த காலத்தான் இருக்கு அந்த காலையும் தொட்டாதான் சங்கிலி அவுக்க முடியும் சரி சீக்கிரம் அவுத்து விடியா பஞ்சு மிட்டாய் வந்துட போகுது இதோ அவுத்து விடுறேன் நல்ல பையன் அது சங்கிலி அவுத்து விட்டாச்சுல்ல சங்கிலி அவுத்தாச்சுல்ல ஒன்ன கட்டிக்கிறேன் ஐயோ
பாருங்கள். ஆமாண்டி, வைத்தியம் தான் முடிச்சிருக்கு, போடி வாங்க. நான் தான் கடிச்சேன்னு சொன்னீங்க. கான்ஸ்டபிள் சார், என்னடா வடிவேலு, எல்லாத்தையும் நீ தான் அடிச்சுட்டு வருவ? உன் கையில என்னடா ரத்த காயம், என்ன நடந்துச்சு? எங்க தெருவு இருக்க பைத்தியம் ஸ்கூலுக்கு போற என் குழந்தைகளை கடிச்சு வச்சிருச்சு. தடுக்க போன என்னை கையில கடிச்சிச்சு பாருங்க சார். நீ ஒண்ணு கவலைப்படாத, அவளை இமீடியட்டா மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவோம். எனக்கு வீடெல்லாம் இப்படிதான் தம்பி, வாயில இருந்து ரப்பர் எடுத்தா எதையாவது கேப்பா, குடுக்கலன்னா கடிச்சிருவா. அவளா எடுத்தா ஒண்ணும் இல்ல. நல்ல குடும்பம் இது. மாமா எப்படித்தான் இவளை வச்சு சமாளிச்சாரோ? உங்க மாமா என்ன விட்டு ஓடினதே இவளாலதான். ஆமாப்பா, நான் இன்னைக்கு ஆசையா முறுக்கு சுட்டுக்கிட்டு இருந்தேனா, உங்க மாமா அவரோட பல்செட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு தின்னுகிட்டு இருந்தாரா, இவ அங்க இருந்து வந்து அந்த பல்செட்டை கேட்டு அடம் பிடிச்சா, குடுக்கலன்னு அவர் குடவளை பிடிச்சு கடிச்சு விட்டாப்பா. பாவீங்களா, குடும்பமா இருக்குது.
இவளை கட்டிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போறேன்? எப்ப கடிப்பாளோ எந்த நேரத்துல கடிப்பாளோன்னு திக்கு திக்கு வாழ வேண்டியதா இருக்கு. பாத்தியா நான் சொன்ன அத்தை எல்லா விவரமும் சொன்னாங்க. நான் பைத்தியமா இருக்கும் போது நீங்க எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்களா, என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கு பிராயஷ்சித்தமா இனிமே உங்களுக்கு ஒரு குறையும் வராம நல்லபடியா பார்த்துப்பேன். பேசுற அம்மா நம்ம நிலக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. என் நிலாக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. என் நிலாக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. அவன் நல்லா பேசுறா பைத்தியம் தெளிஞ்சு. என்னாச்சு? நிலாக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. அவன் நல்லா ஆயிட்டா. புள்ள கணா கண்டிருக்கான் போல இருக்கு. அம்மா எனக்கு உடனே நிலாவை பார்க்கணும் போல இருக்கு. ராத்திரி நேரத்துல எப்படியா பார்க்க முடியும்? பொழுது முடிஞ்சதும் பாத்துக்கலாம். நீ படுத்துக்கிறாசா? படுத்துக்கையா? இருக்கு
இனிமே அவ எந்த தப்பு பண்ணாம நாங்க பாத்துக்கலாம். சட்டப்படி இந்த பொண்ண உங்களோட நான் அனுப்ப முடியாது, ஏன்னா இது போலீஸ் மூலமா வந்த கேஸ். டாக்டர், அவரை பார்த்தா பாவமா இருக்கு, ப்ளீஸ். அப்படிங்கற இந்த பொண்ண உங்களோட அனுப்பணும்னா அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சொல்லுங்க டாக்டர். பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, முண்டை கண்ணு, கொள்ளி கண்ணு எல்லாம் ஒழிஞ்சு வரணும். நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். துப்புராசா, நீ துப்பு, இங்க துப்பு. இந்த தம்பி காஃபி. அந்த காது கடிக்கிறவ இல்லையே. ஹலோ, வீட்டுல யாரும்? ஐயோ, காண்டாம இருக்க, கதவு திறந்து வந்துருச்சு. என்ன நான் தப்பா கேட்டேன்? எனக்கு மேரேஜ் ஆகி ஹிப்போஸ் நைட் ஸ்டார்ட் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் பூ போட்ட கட்டில் மேல உட்காந்துச்சு. நான் விஸ்கி ஒண்ணு கொடுத்தேன், அது ஆஃப் சாப்பிட்டு எனக்கு ஆஃப் கொடுத்தது. நானும் குடிச்சேன். இல்ல, முதல் ராத்திரி விஸ்கியா? எஸ் எஸ். அக்கா, நம்ம ஊர்ல பாலு, அவங்க ஊர்ல விஸ்கி போல இருக்கு. தெரியும், மிலிட்டரி மேல தந்தி வந்துச்சு. ஸ்டார்டிங் முடிக்கல. அன்னைக்கு போன என் ஹஸ்பண்ட் இன்னும் சஸ்பெண்டாக இருக்கும், ஆனா என் கருப்பு மட்டும் அப்படியே இருக்கும். உன் கருப்பு உடம்போட ஒட்டுனது, அது அப்படியே தான் இருக்கும். வாடகை அப்படியே நிலாக்கு பைத்தியம் தெளிகிற மாதிரி ஏதாவது வைத்தியம் பண்ண முடியாத? முதல்ல குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி யோசனை பண்ணலாம். ஒருவேளை டெலிவரி டைம்ல குணமானாலும் ஆகலாம், அதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படியா டாக்டர்மா? ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு எப்படி இருந்ததோ என்னவோ எனக்கு தெரியாது, ஆனா இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இது வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். வாங்க தாய், ட்ரைனிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான். நீங்க இல்லாம இந்த வீடே விரிச்சோடி கிடக்கு. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது, வாயை திறந்தானு வச்சுக்கோங்க. மூடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அப்பா வந்திருக்காங்கம்மா. அத நான் வெளியிலேயே சொல்லிட்டேன், புதுசா ஏதாவது சொல்லு. ஹலோ டார்லிங், ஹவ் யூ? உங்களை பார்த்து இவ்வளவு ஆயாச்சு டாடி. இப்பதான் நான் வந்துட்டேனுமா, இனிமே நான் என் பிசினஸ் எல்லாம் குறைச்சிட்டு உன் கூட இருக்க போறேன். ஓகே, நிஜமாவா? நிஜமா. அத காம்பன்சேட் பண்ணதுக்காக உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். டாடி, ஒரு நிமிஷம். சுபா, வாட்ச்மேன். என்னமா? குல்பி கூப்பிடு. ஏ குல்பி, இங்க வாயா. என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவசரமா ஓடிட்ட, என்ன விட அப்படி என்னமா முக்கியமான விஷயம்? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல டாடி. பரவாயில்ல, சொல்லுமா. ஒரு ஐடியா, நம்ம பாஷையிலே சொல்றனே. Are you mad?
நீ டாக்டர் படிச்ச பொண்ணு, போயும் போய் பஞ்சு முட்டாய் விக்கிறவனே காதலிக்கிற, விளையாடுறியா? நோ டாடி. அம்மா இல்லாத பொண்ண பக்கத்திலே இருந்து வளர்க்காதது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாமா எனக்கு புரியுது. அப்பா, எனக்கு அம்மாவும் இல்ல, உங்களோட பாசமும் முழுசா கிடைக்கல. நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன்ப்பா. டாடி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நானும் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. நம்ம பாஷையிலே சொல்றேன். போயிருக்கான். இது சைக்கிள் கடையா? இத வந்துட்ட. டேய், என்னடா மூக்குல பிளாஸ்டர்? நாய் கடிச்சு பிடிச்சதே. பாருங்க, நாய் எப்படா மூக்கு கடிக்கும்? கட்டி பிடிச்சு படுத்திருந்தா லேசா முத்தம் கொடுத்தா கடிச்சு பிடிச்சு. அடடே, தொப்புள சுத்தி 16 ஊசி போட்டுருப்பாங்களே. நாய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாய்க்கு போட்டுட்டு இருக்காங்களா? அப்போ அவ்வளவு விஷம் ஓவாயில் இருக்கா? எப்பா, உங்ககிட்ட நெருங்கிய பழக கூடாதுப்பா. ஆனா எங்கயோ ஒண்ணு இடிக்குத. எங்கயும் இடிக்கல, கொஞ்சம் பாத்து போங்க. அக்கா, அமுதா, மல்லாக்கா, எங்க யாரையும் காணோம்? பாத்ரூம் இங்க வர்றதுக்குள்ள ஏன் கத்துவோம்? அங்கேயும் பிளாஸ்டர், இங்கேயும் பிளாஸ்டர். இந்த வர எங்கடா அந்த நாய் கடிச்ச மூக்க? ஒண்ணுக்கு போட மாட்டீங்களே. வாங்கம்மா, இதான் அந்த குல்ஃபிக்காரன் வீடு. வாங்கய்யா, வாங்கம்மா. இது அவன் பொண்டாட்டி தாங்கய்யா. வாங்கம்மா. அப்பாவா? வணக்கம் சார். நீங்க எப்படி இங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க சார், உட்காருங்க. வாங்க, வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. நீங்க எல்லாம் வீடு தேடி வந்திருக்கீங்க, நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நான் கொடுத்து வைக்கலையே. என்னமா சொல்றீங்க? இல்ல, உங்க கல்யாணத்துக்கு என்னால எதுவும் கொடுக்க முடியலையேன்னு சொல்ல வந்தேன். அதான் நீங்க வேற. எங்க கல்யாணம் ஒரு திடீர் கல்யாணம் நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் சொல்லவே முடியல. முனிசாமி, அப்படி ரெண்டு குழந்தை ஏற்கனவே மனசு ரொம்ப குளிர்ந்திருக்கு. டோன்ட் வரி மை சைல்ட். கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரலையா? அது வந்து அந்த பொண்ணு ஒரு பைத்தியங்க, பாவம் அஜினார் தலையில வந்து விடிஞ்சிருச்சு. நீங்க தான் கல்யாணத்துக்கு சொல்லல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் கடமையை செய்யாம இருக்க முடியுமா? முடியுமே. அப்ப நான் வரேங்க. வாங்க போலாம். கற்பனை எல்லாம் நிஜ வாழ்க்கையிடாதம்மா. நோ 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 நோ. விடுவேனா பாருப்பா.
இந்த பாவி நெருப்போச்சானோ தெரியல. என்ன ஒண்ணு ஓடி வந்துச்சா, அது கூட மேல ஏறிச்சா, அது கீழே வந்து உன்னை கடிச்சிடும்ல. அதான் விளக்கு தூக்கி இவ்வளவு மேல போட்டேன். வீடு எரிஞ்சிச்சு, நல்லா எரிஞ்சிச்சு. இத பாராட்டா, அதுக்குள்ள எல்லாரும் வந்து வீடு அடைச்சிட்டாங்க. அடி பாவி, எங்க அம்மா என்ன கொல்லி போட சொன்னா, அதுக்குள்ள நீ அவங்களுக்கு கொல்லி போட தெரிஞ்சு. என் முகத்துல முழிக்காத, எங்கேயாவது போய் தொலை. என்ன போ மட்டும் சொல்லாத பஞ்சு, இனிமே நான் எலிய அடிக்க மாட்டேன். பாசம் வச்சிருக்கா, தாலிகிட்ட புருஷனுக்காக எப்படி பறந்து பேசுற. அவ பைத்தியமா இருந்தாலும் வச்சிருக்கிற பைத்தியம் அவளை போய் எட்டி மிதிக்கிறிய. ஐயா, நீ கோடி கோடியா குட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி ஊருக்கு கெடுப்பானா? நீ நல்ல பொண்ணு இல்ல, இது ஒன்னே ஒண்ணுதான். ஆ காட்டு, வேணா. இதோ பாரு, இந்த மாதிரி ஒரு பாப்பா உன் வயித்துக்குள்ளே இருக்கு. நீ இந்த மாத்திரை சாப்பிடலன்னா அது அழும். இரு, நானே கேக்குறேன். நீ என்ன ஏமாத்துற, ஒண்ணும் கேக்கலையே. ஐயோ, குழந்தை ஓம் வயித்துல தானே இருக்கு. பொய் சொல்ற. ஐயோ, பாத்தியா பாப்பா அழுது. நீ இப்ப இந்த மாத்திரையை சாப்பிடலன்னா பாப்பாக்கு பசிக்கும், அது திருப்பி அழும். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இந்த கொண்டாரையா. அம்மா, என்ன என் பையன் இப்பவே வயித்துக்குள்ள பஞ்சு மிட்டாய் விக்கிறான்? எப்பா, உன் புத்தி ஒன்ன விட்டு போகாத. வயித்துக்குள்ள போய் பஞ்சு மிட்டாய் தான் விக்கணுமா? என்ன மலை, இந்த ட்ரெஸ் வேற போட்டுட்டு கனமா இருக்கு. ரூப் தேரா மஸ்தானா, பியார் மேரா தீவானா, பூல் கோயி ஹம்சே நா ஹோ ஜாயே. ரூப் தேரா மஸ்தானா, பியார் மேரா. என்னது வாந்திய? சேர்ந்து பல்லாக்கில போனீங்களாக்க. நீ வாயிலிருந்து ரப்பரை புடுங்கும் போதே எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. எப்படி நடந்துருச்சு? இன்னும் யாருக்கு பா இவ்வளவு கட்டி வைக்கிறது? நல்ல மரமா பாத்து கொண்டு போய் கட்டி வை. என்ன பா இப்படி சொல்ற? ஆட என்ன கறி பேசுறது? நாய் நக்கிற சட்டிய நாய் தலையிலே மாட்டி விடு. அப்ப என்ன சொத்து? சொத்தா? இந்த வீட்லயே இரு, உடம்பு ஊரா வரும் பத்து. டேய், எனக்கு இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான்டா எங்க அக்கா கிட்ட முதல்ல 5 லட்சத்தை எழுதி வாங்கிட்டேன். ஐ அம் எஸ்கேப். தம்பி, அப்படின்னா எங்களுக்கு பொழப்புக்கு வழி ஹைவேல ஆப்பம் தான். ரசதி, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்க? இந்த புடவையில எம்புட்டு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கா? தீபாவளி எதுமா இவ்வளவு நேரம் எங்க ராசா போயிருந்த? ஆமா, எங்க போனேன் நான் கேக்குறேன்ல. நம்ம சைக்கிள் கடைக்காரன் டிங்கு பட்டாசு கடை வச்சிருக்கான்ல, கூட மாட ஒத்தாசியா இருந்தேன். பாரு எவ்வளவு பட்டாசு கொடுத்திருக்கானு. சரி சரி, பொழுது விடுறதுக்குள்ள சீக்கிரமா குளிச்சுட்டு புது துணியை கட்டிட்டு வா, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம். வா ராசா.
கொஞ்சம் வராதே. என்ன விளையாட்டு செத்துக்குங்கடா. நிலா போயிடு. நானும் வரேன். என்னம்மா இது நிறமாச கர்ப்பிணியை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு உங்களுக்கு எத்தனை தரம் சொன்னேன். அதுலயும் பைத்தியம் வேற. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வெரி காம்ப்ளிகேட்டட் கேஸ். ஓகே, நான் சொன்னதெல்லாம் நீ ரெடி பண்ணு போ. ஓகே மேடம். என்னம்மா ஆச்சு சொல்லுங்கம்மா. என்னம்மா பதிலே பேசாம இருக்கீங்க? என் இலாவுக்கு என்ன சொல்லுங்கம்மா. குழந்தை இடம் மாறி இருக்கு. மரியாதா நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. எப்படியாவது என்ன இல்லாம காப்பாத்துருங்க. அவ இல்லாம நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். வாங்க டாக்டர். நான் சொன்னேனே அதான் இந்த பொண்ணு. டாக்டர், இந்த பொண்ணு எப்படி வந்தது? இங்க அட்மிட் பண்ணது யாரு? நீங்க